हाई फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी वीडियो तकाली सादम एप्ली पाकल वांग वीडियो को लंचु के तकाली सादत्तुक्कु वेंगाय पच्चडियो मल्ली तुवैयलुम सेंजे अदुक्कु एर्कने वीडियो पोट्टिरुक्के अदुक्कु लिंक डिस्क्रिप्शन बॉक्स तरह पोय पारुंग इप्पो तकाली सादम एप्ली सेय्यलाम पाकल और अंजाद तकाली एडुत्तु क्लीन पण्णि वच्चिरुक्के मूणु वेंगायम एडुत्तु वच्चिरुक्के इप्पो अद पोडी पोडिया अरियणुम பாருங்க தக்காளிய செஞ்சதா அரிஞ்சி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நீட்டா கீறி வச்சிருக்கேன் மூணு வெங்காயத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் 10 15 பூண்டு எடுத்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சியும் 1 இன்ச் அளவு எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து பேஸ்ட் போட மாட்டேன் பூண்டும் இஞ்சியும் இப்படி தான் போடுவேன் இதுதான் தனி டேஸ்டா இருக்கும் இப்படி பண்ணா இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வாணல் எடுத்து அடுப்புல வைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி ரெண்டு மிளகாய் போட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இதுல பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் போடல கடுகு வெடிக்கிற ஸ்டேஜ்ல கருவேப்பிலை போடணும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போடுங்க அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க फ्रेंड्स सपोर्ट பண்ணுங்க இப்ப கருவேப்பிலை லைட்டா ஃப்ரை ஆனதோ நம்ம கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க போட்டு அதையும் ஃப்ரை பண்ணலாம் அது லைட்டா பிரவுன் ஷேப்ல லைட்டா மாறணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் போடலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம் இதல ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வதக்கறப்பயே உப்பு போட்டு வதங்க வதக்கிட்டே இருங்க கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை போடுறேன் இஞ்சியையும் போட்டுறலாம் இப்போ திருப்பியும் கொஞ்ச நேரம் வதக்கலாம் பச்சை மிளகாவையும் போட்டுருங்க திருப்பி கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருங்க வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை போட்டுறலாம் தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கலாம் வதக்கறப்ப இன்னொரு ஸ்பூன் உப்பு போட்டுங்க சாதத்துல போறப்ப கரெக்ட்டா இருக்கும் போட்டு வதக்கி கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் மூடி வச்சு வச்சு செஞ்சீங்கனா சீக்கிரம் வதங்கிடும் ஒரு நிமிஷம் தான் முடிக்கணும் ரொம்ப நேரம் வைக்காதீங்க நான் மூடி வைக்கிறேன் மூடி வச்சிட்டு திருப்பி எடுத்தப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு திருப்பி வதக்கி கொஞ்ச நேரம் மூடி வைங்க ஒரு நிமிஷம் தான் மூணு ரொம்ப நேரம் மூடாதீங்க அடி பிடிச்சிரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கறேன் வாசனைக்காக இப்போ தக்காளியெல்லாம் நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க வெந்திருக்கும் நல்லா பிரஸ் பண்ணி தெரியாத அளவுக்கு இதாக்கணும் நல்லா பூண்டு எல்லாத்தையுமே பிரஸ் பண்ணுங்க நல்லா
நல்லா வதங்கிடுச்சு. இது பாருங்க கெட்டியா ஆயிடுச்சு, நல்லா வதங்கி. இந்த டைம்ல கொத்தமல்லி தழை ஒரு கொத்து அப்படியே ஒரு கொஞ்சம் போட்டுக்கோங்க, வாசனைக்காக தான். அதுவும் போட்டு நல்லா கிளறி ஆற வைக்கணும். இந்த டைமில் சாதமும் ரெடி பண்ணி ஒரு முக்கால் அளவு வெந்தால் போதும். சாதம் ரொம்ப குழைய வேகக்கூடாது. நம்ம அதை சாதத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஆற வச்சுருக்கேன். இப்போ அதை இந்த தக்காளி தொக்கில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இந்த தக்காளிகளை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், இட்லிக்கு தோசைக்கெலாம் எடுத்து சாப்பிட்லாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. புளிப்பு உப்பெல்லாம் இந்த கிளறப்ப பார்த்துக்கணும். புளிப்பு பார்த்தோன்னா சாதத்தை போடுறத நிறுத்திடணும். நான் 2 ஸ்பூன் உப்பு தான் போட்டேன் 3 பேருக்கு. நல்லா கிளறிட்டே இருங்க. உடையாமல் கிளறணும் பார்த்து. சாதம் வந்து முக்காளவு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.